பிரதர் அவர்களையும் கருத்து கூப்பிடுகிறோம், மதர் ராஜாவும் கருத்து கூப்பிடுகிறோம். என் பிதாவாகிய தேவன் இந்த கனமான ஊழியத்தை செய்வதற்கு இவர்களை எடுத்து பயன்படுத்துவதற்காக சொல்கிறோம் அப்பா. நம்முடைய பிதாவாகிய தேவனானவருடைய எல்லாவித கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாளிலே வாழ்த்துகிறேன். உங்களை ஒவ்வொருவரையும் வரவேற்கிறேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு கர்த்தரின் ஆசீர்வாதம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு கர்த்தரின் ஆசீர்வாதம் என்கிற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஆராய்ந்து நாம் பார்ப்போமாக. எபிரேயர் 6:14 புதிய ஏற்பாடிலே நம் யாவரும் வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். எபிரேயர் 6:14 நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். யார் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும்? பெறக்கூடியதான தகுதிகள் நம்மிடத்தில் என்னவாக இருக்கிறது? வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது உண்மையாகவே மெய்யாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நம்முடைய பிதாவாகிய தேவனானவர் நம்மை உண்டாக்கின நாளிலிருந்து இப்பொழுது வரையும் நம்ம மீது அன்பு வைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாகவே இருக்கிறார். தேவனுடைய சாயலாக தேவனுடைய ரூபமாக உருவாக்கப்பட்ட ஆதாமையும் ஏவாளையும் அவர் ஆசீர்வதித்தார் என்று வேதாந்தத்தில் வாசிக்கிறார். கர்த்தருடைய கண்களிலே கிருபையின் பெற்றவனாகிய நோவா என்பவர், கர்த்தருடைய கட்டளைகளை செய்தவனமாகிய நோவாவானவர் அவருடைய குடும்பத்தாரையும் தேவன் என்ன செய்திருக்கிறார் என்றால் ஆசீர்வதித்திருக்கிறார். உலகமெல்லாம் பெரிய பொல்லாப்பு, பெரிய ஒரு அழிவில் இருக்கும் பொழுது தேவனுடைய கண்களிலே கிருபையும் தேவன் கொடுத்ததான கட்டளைக்கு கீழ்ப்படியவும் அவருடைய குடும்பத்தாரோடு கூட ஆசீர்வாதத்தை பெறுவதை நம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். விசுவாசத்திலே தகப்பன், விசுவாசத்திலே வீரன் தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிந்திருந்தார். தேவனுக்கு பயப்படக்கூடியவர், தேவனுடைய நண்பர் சிநேகிதன் என்று பெயர் பெற்ற ஆபிரகாமையும் தன்னுடைய முதிர் வயது வரைக்கும் என்ன செய்திருந்தார் என்றால் ஆசீர்வதித்து வந்தார். நம்முடைய தேவன் என்ன சொல்கிறார் என்றால், நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நம்ம ஆசீர்வாதத்தை தேவன் கிட்டிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? மோரியா தேசம் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்த ஈசாக்கை தேவன் 100 மடங்கு ஆசீர்வதித்திருந்தார். தேவனுக்காய் ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம் யார் இடத்துல இருந்ததுன்னா ஈசா பலியாகவே. அப்பா சொன்னதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு மாறுதலும் இல்லை. ஓ, இது தேவனுடைய திட்டம், இது தேவனுடைய சித்தம், இது தேவனுடைய தீர்மானம். எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்றால் ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அவர் பெற்றிருந்தார். அந்நிய தெய்வங்களை புதைத்து போட்டவன் தேவனோடு தனித்து போராடுகிறமாகிய யாக்கோபையும் தேவன் என்ன செய்தார் என்றால் ஆசீர்வதித்தான்.
என்ன செய்தாரு? வெறுமையாய் போனவர். திரும்பி வரும் பொழுது இரு பரிவாரங்களோடு கூட கடந்தவர்களாம். ஒன்றுமில்லாதவனுடைய வாழ்க்கையே, ஒன்றுமே இல்லாதவனுடைய வாழ்க்கையில் வெறும் கல்லு தான் அந்த வனாந்தரத்திலே வைத்து படுத்திருந்தால் கர்த்தர் என்ன செய்தாரா என்றால் இரு பரிவாரங்களோடு கூட ஆசீர்வதித்து வருகிறார். வேலைக்காரனோடு, வேலைக்காரிகளோடு, ஆடுகளோடு, மாடுகளோடு, எல்லா நன்மைகளோடும், சகல தேவன் கொடுத்திருக்கிற எல்லா நன்மையோடும் அவர் திரும்பி வருகிறதை நம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். அந்நிய தெய்வங்களை புதைத்து போட்டவன், நாம் அந்நிய தெய்வத்தினுடைய சடங்காச்சாரங்களும் பாரம்பரியங்களும், நாங்க இந்த ஒரு ஜனங்க, நாங்க அப்படிப்பட்ட ஒரு ஜனங்க, அது எங்க குடும்பத்துக்குள்ள இந்த சடங்காச்சாரங்கள் செய்யணும், அதெல்லாம் தூக்கி எப்ப புதைத்து போடுகிறோமோ யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார் என்பது சந்தேகம். காரணம், எகிப்தில பிறந்து எகிப்தில இருந்து கடந்து சென்ற காலேபும் யோசுவாவும் தவிர மற்ற எல்லாருமே இறந்து விட்டார்கள். அந்த காலேப் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினாலே அவனையும் தேவன் என்ன செய்தார் என்றால் ஆசீர்வதித்தான். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி தன்னுடைய வீட்டிலே வைத்திருந்ததனாலே ஓபேத் ஏதோவனுடைய வீட்டை கர்த்தர் என்ன செய்தார் என்றால் ஆசீர்வதித்தார். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி, ஒவ்வொரு ஞானஸ்தானத்திலும் நாம் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் நம்மை பிரதிஷ்டையாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆனால் என்ன செய்தோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வீட்டை ஆசீர்வதித்திருக்கிறாரா? ஓபே ஏதமை போல என்று சொன்னால் ஒரு கேள்வி மார்க்குதான். ஆனா அவனுடைய வீட்டை என்ன செய்திருந்தார் என்றால் ஆசீர்வதித்திருந்தார். என்னுடைய தாசன், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி தாவீதையும் கர்த்தர் என்ன செய்தார் என்றால் ஆசீர்வதித்தார். என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன், என்னுடைய தாசன் என்று பிதாவாகிய தேவனானவரே சொல்லுகிற ஒரு மகா பெரிய காரியத்தை நாம் பார்க்க முடியும். தன்னை நிந்தித்து பரியாசம் செய்த தன்னுடைய சிநேகிதர்கள் அவங்களுக்காக அவர் ஜோம் பண்றாரு. கர்த்தர் என்ன செய்தார் என்றால் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். யாரெல்லாம் பரியாசம் செய்தார்களோ, யாரெல்லாம் நிந்தித்தார்களோ, யாரெல்லாம் விரோதித்தார்களோ, பகைத்தார்களோ, அவர்களுக்காக என்ன செய்கிறார் என்றால் யோபு என்கிறவர் ஜெபித்தார். நம்மளாம் ஜோம் பண்ணுமா? நம்முடைய எதிராளிகளுக்கு, நம்முடைய பகையாளிகளுக்கு, நம்மளை நிந்தித்தவர்களுக்கு, நம்மை தூஷித்தவர்களுக்கு, நம்மை கலகம் பண்ணுகிறவர்களுக்கு, நம்மை குறித்து பின்னாடி பேசுகிறவர்களுக்காக நம்ம ஜோம் பண்ணுமானா? ஜோம் பண்ண மாட்டோம். நமக்காகவே ஜோம் பண்ணிட்டு இருப்போம், நம்முடைய குடும்பத்துக்காகவே ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்போம் இல்லையா? ஆனால் யோபினுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் எப்படி வருது பாருங்க. தன்னுடைய சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த பொழுது தேவன் என்ன செய்தார் என்றால் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்து பெத்தனியாவிலே தன்னுடைய சீஷர்களை அழைத்துக் கொண்டு அவர்கள் என்ன செய்தார் என்றால் ஆசீர்வதித்தார். தேவன் சொல்லுகிறார், நான் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த பூமியிலே தேவனால் படைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ஜீவ சுவாசத்தை பெற்றவர்கள், அவருடைய சாயலாக, அவருடைய ரூபத்தின் பிரகாரமாக உண்டாக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் என்ன செய்கிறார் என்றால் ஆசீர்வதிக்கிறார் என்பது துளியளவும் சந்தேகம் இல்லை. ஆனால் நீங்களும் நானும் எந்த அளவுக்கு தேவனை சார்ந்திருக்கிறோம், தேவனுடைய வசனத்தோடு கூட இருக்கிறோமா? தேவனோடு கூட, வசனங்களோடு கூட இருப்பதற்கு தேவனுடைய வசனங்களிலிருந்து சில காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். 115 சங்கீதம் 13 வசனம், 115 சங்கீதம் 13 வசனத்தில் வாசிக்கும் பொழுது யாரை தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்றால் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது பெரியவங்க அப்படி மாத்திரம் இல்ல, வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவங்களை வரைக்கும் அவர் என்ன செய்கிறாரு?
ஆசீர்வதிக்கிறாங்க. நான் பெரியவனாயிட்டங்க, நான் கீழ்படியெல்லாம் மாட்டேங்க, காடு வாவானது வீடு போப்பானது. அந்த சின்ன பிள்ளைங்க ஒன்னா படிக்கட்டும், அந்த சின்ன பிள்ளைங்க ஒன்னா ஜெபம் பண்ணட்டும், அந்த சின்ன பிள்ளைங்க ஒன்னா சர்ச்சுக்கு போகட்டும், நான் என்ன பண்றேன் வீட்டுல இருக்கிறங்க. அப்படி அல்ல, கர்த்தர் சிறியோரையும் பெரியோரையும் அவர் என்ன செய்கிறார் என்றால் ஆசீர்வதிக்கிறார். ஏன் சிறியோரையும் பெரியோரையும் எப்படி ஆசீர்வதிப்பார் என்றால், கர்த்தருக்கு பயந்தாதான் ஆசீர்வதிப்பான். அது ஒரு பெரிய ரகசியம் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் இல்லையா, அப்பா அம்மா எல்லாம் போகட்டும், நாங்க சின்ன பிள்ளைங்க தான், நீ வீட்லயே இரு, டிவி பார்த்துக்கிட்டு உட்காந்துரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். சின்ன குழந்தைகளிலிருந்து அவர் ஆசீர்வதிக்கிறார். சின்ன குழந்தைகள் கிட்ட இருந்து பேசுகிறார் அல்லவா, சாமியன் கிட்ட பேசினார் இல்லையா, அந்த சிறு பிள்ளையான் கிட்ட, ஏழி கிட்ட பேசாதவர் சிறு பிள்ளையான் கிட்ட பேசினார் அல்லவா. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது சொல்கிறார், இது சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு என்ன செய்யாதீங்க, தடை பண்ணாங்க. எத்தனை பேர் தடை பண்ணிட்டு இருக்கோம், பெற்றோர்களாகி நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறோமா, இல்ல டிவியை போட்டு அந்த விஷயம் பண்ணு இந்த விஷயம் பண்ணி ஊக்குவிக்கிறோமா. பயப்பட வேண்டும், எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கிறது, நான் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். 128 சங்கீதம் 4 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் என்ன செய்யப்படுவான் என்றால் ஆசீர்வதிக்கப்படும். அதுக்கு மேலே வசனத்திலே 1 வசனத்திலே பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி கீழே சொல்றார் பாருங்களேன். உன்னுடைய கையின் பிரியாசத்தை நீ சாப்பிடுவாய். யாருக்கு பயந்தால், தேவனுக்கு பயந்தால் எதை சாப்பிடுவாய், இப்பொழுதுதான் உன் கை செய்கிற வேலைகள் எல்லாம் உன்னுடைய கையின் கிரியைகள் எல்லாம் அவர் என்ன செய்கிறார் என்றால் சபிக்கிறது அல்ல, அந்த சம்பாதியத்தை முழுமையாக ஆசீர்வதிக்கிறார். நீ சம்பாதித்து வட்டிக்கு கொடுக்கறது அல்ல, நீ சம்பாதித்த அநியாயமாய் பொத்தலான பையிலே போடுகிறது அல்ல, நீ சம்பாதித்து நான் அதை வாங்கணும் இதை வாங்கணும் எடுக்கிறது ஒரு பக்கம், ஆனால் கர்த்தருக்காக அதை செய்யக்கூடிய குணம் வரும், அதிகமா வரும். என்ன வரணும், 100 ரூபாய்னா இஸ்ரவேல் ஜனங்கள் 33 ரூபாய் என்ன செய்வாங்க, கர்த்தருக்காகவே செலவு செய்வார். நாம் எவ்வளவு செலவு செய்கிறோம், கர்த்தருக்கு அந்த பயம் இருக்கிறதா, எனக்கு எல்லாமே அவர் தான் கொடுக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கேட்கல, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். சிறுக விதைக்கிறவன் பெருகற்பான, யாராவது சிறுக விதைக்கிறவன் சிறுகத்தான் அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். சரி, இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வசனம் தான் கேட்டிருக்கேன். சரி, சிறுக விதைத்தல் பெருகல்ல, சிறுக விதைத்தால் சிறுக, பெருக விதைத்தால் பெருக. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்றால், அந்த 5 வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். எங்க இருந்து ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு, சியோனிலிருந்து, சபையில இருந்து, தேவனுடைய ஆலயமாகிய நீங்களும் நானும் ஒன்றாக கூடும் பொழுது இந்த இடத்துல இருந்து என்ன உண்டாகிறது என்றால் ஆசீர்வாதம் உண்டாகிறது என்று வேதவசனமானது சொல்லுகிறது. இதோ வேதாகமத்திலே தேவனே ஆபிரகாம் இடத்துல என்ன சொல்கிறார் என்றால், ஆதியாகமும் 22:12 வசனத்திலே அவரை எப்படி நான் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால், ஆதியாகமும் 22:12 வசனம், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் என்ன செய்திருக்கிறேன் அறிந்திருக்கிறேன். நீ தேவனுக்கு பயப்படுகிறவனா, நீங்களும் நானும் தேவனுடைய பயம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதா, ஞானம் வரல, புத்தி வரல, படிப்பல மந்தமா இருக்குது, தம்மியா இருக்குது, ஒண்ணுமே இதாகலன்னா வேதம் சொல்லுது கர்த்தருக்கு பயப்படுதலே
ஞானத்தின் ஆரம்பம். எனக்கு மறதி மறந்துடுறேன் அப்படின்றோம் இல்லையா, ஏன் மறந்துடுறோம்? ஞானம் வேணும் இல்லையா, புத்தி வேணும் இல்லையா, அறிவு வேணும் இல்லையா. அதை தேவன்கிட்ட இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்ம அதை நம்ம வாங்கி கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 22:12 நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். வசனத்தை மறந்துடலாமா? யோபு மன்னிக்கவும் தாவீது சொல்லுகிறார் அந்த சங்கீதத்திலே, வசனத்தை நாம் மறந்துட்டா, வசனத்தை நாம் மறந்துட்டா, வசனத்தையே மறந்துட்டா. ஏதாவது சொன்னா மறக்க மாட்டேங்குது, ஆனா வசனத்தை மறந்துடும். வசனத்தை மறந்துட்டா என்னுடைய வாழ்க்கையே போன மாதிரி தாவீது சொல்லியிருக்கிறத நான் பார்க்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ற, என்ன பண்றாரு, ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறார். உன்னுடைய ஆயுசு நாட்கள் என்ன செய்வேன், பூரணப்படுத்துவேன். ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறார் தேவனுக்கு பயப்படும் பொழுது. வேற என்ன செய்கிறாரு, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன செய்கிறது என்றால் தீமையை விட்டு விலகுகிறார். நீதிமொழிகள் 22:4 வசனம், ஒரு அழகான ஒரு வார்த்தை. நீதிமொழிகள் 22:4 கர்த்தருக்கு பயப்படக்கூடிய அந்த பயமானது எது கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது என்றால் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரக்கூடிய பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாமே. என்ன வருகிறதா, தேவனுக்கு பயந்தா என்ன வருகிறது, ஐஸ்வர்யம் வருகிறது, மகிமை வருகிறது, ஜீவன் வருகிறது, நல்ல பலன் வருகிறது. வேலை செய்யற இடத்துல பயப்படுறோம், அப்பா அம்மாவுக்கு பயப்படுறோம், ஆசிரியருக்கு பயப்படுறோம், எல்லாம் சரிதான். ஆனால் தேவனுக்கு பயப்படும், தேவனுக்கு பயந்தால் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமும் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் சொல்றாரு, என்னுடைய வலது கரத்தில் என்ன இருக்கிறது, தீர்க்க ஆயுசு இருக்கிறது சொல்றாரு. என்னுடைய வலது கரத்துல தீர்க்க ஆயுசும், என்னுடைய இடது கரத்தில் என்ன இருக்கிறது, செல்வமும் கனமும் இருக்கிறது என்று வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும். என்னுடைய வலது கரத்தில் என்ன இருக்கிறது, தீர்க்க ஆயுசு. என்னுடைய இடது கரத்திலே நீதிமொழிகள் 3:16 நீதிமொழிகள் 3:16 வலது கையிலே தீர்க்காயுசும் இடது கையிலே செல்வமும் கனமும் இருக்கிறது, அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் என்ன உண்டாகிறது என்றால் சமாதானமாயிருக்கும். ஒரு தேவ பயம், தேவ பயம் இல்லாததுனாலே செல்வமும் இல்லை, கனமும் இல்லை, ஆசீர்வாதமும் இல்லை இல்லையா. தேவனுக்கு பயப்படணும், தேவனுக்கு பயந்தால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாகவே மேன்மையாக இருக்கும் என்பது சந்தேகம் இல்லை. யோபு பக்தன் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களேன், யோபின் புத்தகம் 1:1 யோபின் புத்தகத்துல அவரை குறித்து நம்ம படிக்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் அந்த உத்தேசத்திலே உத்தமனராக சன்மார்க்கனாக தேவனுக்கு எப்பொழுதும் பயப்படாதவராக சுற்றி திரிந்தார் அப்படியா இருக்குது. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கெல்லாம் விலகுகிறவனாய் இருந்தார், தேவனுக்கு பயப்படக்கூடியவர். யோசேப்பு சொல்கிறார் 42:18 அவர் சொல்லும் பொழுது யோசேப்பு என்ன சொல்கிறார் என்றால் நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள் என்று சொல்வதை நாம் பார்க்க முடியும். நான் யாருக்கு பயப்படுகிறேன் என்றால் தேவனுக்கு பயப்படுகிறேன். உங்களையும் என்னையும் பார்த்தால் யாருக்கு பயப்பட வேண்டும் என்றால் தேவனுக்கு பயப்படணும். யாருக்கு பயப்படணும், யாருக்கும் பயந்து வாழக்கூடிய எந்த ஒரு வாழ்க்கை இல்லாமல் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்றால் நம் தேவனுக்கு பயந்தால் ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகிறது என்று வேதம் சொல்கிறது. இரண்டாவதாக தேவன் இது நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம் 40:4
கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னால் ஆங்கிலத்திலே பிளஸட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யார் ஆசீர்வதிக்கப்படுறாங்க? ஒன்று தேவனுக்கு பயம், இரண்டாவது யாருக்கு பயம் வேண்டும் என்றால் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்க. கர்த்தர் மீது நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்களும் நானும் யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? இந்த வாரத்தின் முதல் நாளிலே, இந்த அருமையான 9வது மாதம் 1வது நாளிலே நம்மை பரிசோதித்து பார்க்க வேண்டும். என்னுடைய நம்பிக்கை கடந்த வாரம் முழுவதுமாக எதில இருந்தது? என்னுடைய நம்பிக்கை கடந்த வாரம் எல்லாம் என்னுடைய பயமும் என்னுடைய பக்தியும் எப்படிப்பட்டதாக இருந்தது? எப்படி என்னுடைய வாழ்நாட்களில் ஆசீர்வாதங்களை அவர் வந்து எனக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார்? கர்த்தர் மீது, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கக்கூடிய மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அந்த நம்பிக்கை வைக்கும் பொழுது வேற என்னெல்லாம் உண்டாகிறது என்று வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது 32வது சங்கீதம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் மீது அந்த நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், 32வது சங்கீதம் 10வது வசனத்திலே கர்த்தரை நம்பி இருக்கிறவனோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். எத்தனையோ பேரு விபத்துல, பலவீனத்துல, ஆனா நமக்கு பலவீனம் வருது, விபத்து வருகிறது, உயிரை கூட்டி கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை கண்ணின் மணியை கூட பாதுகாத்திருக்கிறார். இந்த 9வது மாதம் 1ஆம் தேதியை கர்த்தருடைய நாளிலே காணும்படியாக கிருபை பாராட்டியிருக்கிறார். போன மாதம் எல்லாம் எத்தனை பேர் மறைந்து இருக்கிறார்கள், எத்தனை பேர் அநேக பலவீனங்கள் இருக்கிறார்கள், எத்தனை பேர் விழுந்து விட்டார்கள், எத்தனை பேர் குடும்பங்களிலே அநேக பலவீனங்கள், பிரச்சனைகள், எத்தனை இடங்களிலே பலவிதமான போராட்டங்கள், எத்தனை பேர் தேவனை தூஷித்திருக்கிறார்கள். ஆனா வேதம் சொல்கிறது, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை மட்டுமே சூழ்ந்து கொள்ளும், கிருபை சூழ்ந்து கொள்ளும். 115வது சங்கீதம் 9வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது கர்த்தரை நம்புகிறவர்களும் அவருக்கு என்னவாக இருக்கிறார் என்றால் அவரே துணையும் கேடகமுமாய் இருக்கிறார். 115வது சங்கீதம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது வேதாகமம் விவிதமாக சொல்கிறது. பாத்தீங்களா, இஸ்ரவேலே நீ கர்த்தரை என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்பு என்று நாம் பார்க்கிறோம். அவர் தான் உங்களுக்கு யாராக இருக்கிறார் என்றால் துணையும் கேடகமாய் இருக்கிறார், ஒரு பாதுகாப்பாக இருக்கிறார். என்னை பாதுகாக்கிறவர் என்னுடைய தேவன், எனக்கு துணையாகவே இருக்கிறவரே என்னுடைய தேவன். அவரை மட்டும்தான் நான் நம்பிக்கையா வச்சிருப்பேன். அவர் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 26வது சங்கீதம் 1வது வசனத்திலே கர்த்தரை நம்புகிறவன் தள்ளாடுவதில்லை. விழுந்து போனவர்கள், ஜெபிக்காதவர்கள், தேவனை துதிக்காதவர்கள், கர்த்தருடைய தொழுகைக்கு வராதவர்கள், இன்றைக்கு நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் பெண்டான் அவர்கள் சொன்னார் அல்லவா, ஏன் நம்ம மறந்துடுறோம்? ஏன்னா அந்த வசனத்தின் மீது என்ன இல்லை, தாகம் இல்லை, பற்றுதல் இல்லை, அதற்கு பயம் இல்லை. ஆசீர்வாதம் வருமானா? உலக நன்மை வரும், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் செய்யாது, நிச்சயமாகவே உண்டாகாது. ஏமாத்துறது எல்லாமே தெரியும். போதகம் பண்ணிருப்போம், ஜெபித்திருப்போம், ஏதோ ஒரு காரியத்திற்காக தேவனை காலை, அதாவது தேவனுடைய குமாரனை காலின் கீழ் போட்டு மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவி நிந்திக்கிறவன் இவ்வளவு கோடி தான் ஆக்கணிக்கு பாத்திரமா இருப்பான். கர்த்தரை நம்புகிறவர்கள் தள்ளாடுவதில்லை. அவர் சொல்கிறார் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. எத்தனையோ பேர் தள்ளாடுகிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளை நாம் பார்க்க முடியும். அநேக மனுஷன் தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பிரச்சனை வந்துட்டா தள்ளாடுகிற, ஆனால் தேவன் தான் என்னுடைய நம்பிக்கை, அவர் எனக்கு துணை, அவருடைய கிருபை எனக்கு தரார், அவர் எனக்கு பெரிய பாதுகாப்பாக இருக்கிறார், கேடகமாக இருக்கிறார். நிச்சயமாகவே அந்த கிருபையை நீ சூழ்ந்திருக்கும் என்பது சந்தேகம் இல்லை. 125வது சங்கீதம் 1வது வசனத்திலே ரொம்ப ஒரு அருமையான வசனம். கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் என்றென்றைக்கும் அசையாமல், என்றென்றைக்கும் அசையாமல், சீயோன் பர்வதத்தை போல
எப்படி இருப்பாங்க? பருவதம் போல ஒரு மலை நமக்கு முன்பதாக இருக்கிறது. அந்த மலை அசைகிறதா? அது எப்படி இருக்கிறது? உலகம் உண்டானதிலிருந்து நின்று கொண்டிருக்கிறதே. நாம நம்முடைய தலைமுறைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே. அப்ப இங்க நம்ம பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு தேவனை நம்ப இருக்கிறவர்கள் ஒரு சியோன் பர்வதத்தை போல என்ன செய்திருப்பார்கள்? இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்று என்றென்றைக்கும் அசையாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது 128 சங்கீதங்களை நாம் பார்க்கும் பொழுது, மன்னிங்க, 28 சங்கீதத்தை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தரை நம்புகிறவனும் என்ன செய்கிறார் என்றால் செழிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்புகிறவனும் எனக்கு செழிப்பு வரணும், அவருடைய கிருபை எனக்கு தரணும், அவர் எனக்கு துணையா இருக்கணும், எனக்கு அவர் பாதுகாப்பா இருக்கணும், நான் தள்ளாடிடக்கூடாது, நான் அவர் மீது எப்பவும் என்ன செஞ்சிருக்கணும், நம்பிக்கை வச்சிருக்கணும். அப்பொழுது அவர் எனக்கு என்ன செய்கிறார் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். தொடர்ந்து வேதாகமத்திலே கர்த்தரை நம்புகிறவனும் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தரை நம்புகிறவனும் தேசத்தை சுதந்திரித்து அவருடைய பர்வதத்திலே காணியாட்சிக்காரனாயிருப்பான். ஏசையா 57 அதிகாரம் 13 வசனம். ஏசையா 57 அதிகாரம் 13 வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவங்க எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்றால், நீ கூப்பிடும் பொழுது உன்னுடைய கணங்கள் உன்னை தப்புவிக்கட்டும், காற்று அவைகள் எல்லாம் பறக்கடித்து மாயை அவைகளை கொண்டு போவோம், என்னை நம்பி இருக்கிறவனும் தேசத்தை சுதந்திரித்து என் பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரனாயிருப்பான். என்ன நம்பணும்? என்னை நம்பினான் இப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் அவர் தருவதாக சொல்லியிருக்கிறார். தேவ ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் யாருக்கு உண்டாகிறது என்றால் பயப்படுறவர்களுக்கு உண்டாகிறது, நம்பிக்கை வச்சிருக்கிறவர்களுக்கு உண்டாகிறது. மூன்றாவது யாருக்கு உண்டாகிறது? நீதிமொழிகள் 28 அதிகாரம் 20 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையுள்ள மனுஷன், எப்படிப்பட்ட மனுஷன்? உண்மையுள்ள மனுஷன், உண்மையா இருக்கணும். வேலை செய்கிற இடத்திலேயே நீங்க உண்மையா இருங்க, வீட்டில உண்மையா இருங்க, சமுதாயத்துல உண்மையா இருங்க, சபையில உண்மையா இருங்க. ஏமாத்துற வேலை வேண்டாம், பொய் சொல்ல வேண்டாம், திருட வேண்டாம், அகங்காரமான காரியங்கள் பாவ காரியங்கள் ஈடுபட வேண்டாம். நீ செய்வது தவறுதான். உள்ளது என்று உள்ளதை உள்ளது என்று இல்லதை இல்லது என்று பழகி கொள்ள வேண்டும். கொஞ்சம் அவங்களை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துவது என்ன செய்வது? கொஞ்சம் குடும்பத்தை சந்தோஷப்படுத்துவதற்கு பொய் சொல்லல, மாத்தி தான் சொன்னேன். இல்ல இருக்குதுன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. வந்துகிட்டு இருக்கியா? ஆமாமா, இந்த வந்துகிட்டே இருக்கிறேன். இல்ல அப்படின்னு சொல்லுவாங்களே, வந்துகிட்டே இருக்கிறன்னா வரமாட்டாங்க. வரத்துக்குன்னு ஒரு அரை மணி நேரம், பொய் சொல்ல வேண்டாம், நான் வரத்திற்கு இந்த மணி நேரம் ஆயிடும், நான் வருவதற்கு இதாயிடும். அப்படி சொல்லக்கூடிய உண்மைகள் இருக்கிறதா என்றால் பல இடங்களில் உண்மையெல்லாம் பார்க்க முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, ஓசியாவிலே சொல்லுகிறார், 4 அதிகாரத்திலே ஓசியாவின் புத்தகத்திலே, தேசத்துல என்ன இல்லை என்றால் உண்மையே இல்லை என்று சொல்கிறார். ஓசியாவின் புத்தகம் 4 அதிகாரம் 1 வசனம். உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. யார் மீது இரக்கம் படுறோமா? ஐயோ, இந்த ஜனங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கதே, இந்த ஜனங்களுக்கு இந்த உண்மையான காரியம் தெரியாமல் இருக்கிறதே, இந்த சத்தியம் தெரியாமல் இருக்கிறதே, தேவனை பற்றி அறிவு கூட இல்லையே, தேவன் தான் இயேசு, இயேசு தான் ஆவியானு சொல்றாங்களே. பந்தியில கூட சொன்னார்களே நம்முடைய சகோதரர், நமக்கு எல்லாமே தெரியும். மாசம் மாசம் எடுக்கிற, அதாவது மாசத்துல முதல் வாரம், அப்புறம் 2 வாரம், 3 வாரம், அப்ப எப்பெல்லாம் இறந்துட்டாங்களோ, எப்பெல்லாம் கல்யாண நாள் வந்ததோ, எப்பெல்லாம் பண்டிகை வந்ததோ, அப்படி அல்ல. வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விற்கும்படி சீஷர்கள் கூடி வந்தாங்க. அப்ப நம்ம எதுக்கு இன்னைக்கு தொழுகைக்கு வரோம்? தொழுகையிலே நம்ம எதை பார்க்க வேண்டும்? ஜபம் பண்றோம், பாட்டு பாடுறோம், கர்த்தருடைய பந்தை எடுக்கணும், காணிக்கை கொடுக்கணும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால்
தேவனுடைய வார்த்தை கேட்கிறோம். அப்ப அவருடைய சரீரமும் அவருடைய மாமிசமும் இல்லை என்றால் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நம்முடைய சரீரமும் மாமிசமும் இருக்குதா இல்லையா? அதாவது நம்முடைய அந்த மாமிசத்தில் என்ன வேண்டும்? ரத்தம் வேண்டும். இதை இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார். வார வாரம் நம்ம சபைக்கு வரதா இருந்தால் அவர் சொன்ன அந்த வார்த்தை இருக்கணும். அது இல்லை என்றால் அவர் அந்த இடத்திலே இல்லை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். தொடர்ந்து பவுல் சொல்கிறார், என்னை உண்மையுள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், நீ கொஞ்சத்திலேயாவது, அதுக்காக நான் கொஞ்சோண்டு உண்மையா இருக்கிறேன், நான் மத்ததெல்லாம் தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கேன், பிராரதனம் பண்றேன், அப்படியே இல்ல. உனக்கு கிடைச்ச வசனங்கள் வர வரைக்கும் நீ என்ன செய்ய, உனக்கு கொஞ்சம் வசனம் கிடைச்சிருந்தா கொஞ்சம் உண்மை, அதிக வசனம் கிடைச்சிருந்தா இன்னும் அதிக உண்மை, உண்மையா இருக்கணும் எல்லா விஷயத்திலையும். நாம் என்ன செய்யக்கூடாது என்றால், தேவனை வஞ்சிக்க கூடாது, தேவனை ஏமாற்றக்கூடாது, தேவனிடத்திலிருந்து அந்த நன்மைகளை வாங்கி கொள்ள வேண்டும். அதனாலதான் நம்முடைய ஆபரகம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், தேவனுடைய சிநேகிதன் என்ற பெயரை பெறுகிறார். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளை, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு, இயேசு கிறிஸ்து நமக்கு யாராக இருக்கிறார்? சிநேகிதராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு சகோதரராக இருக்கிறார் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு மனவாளனாக இருக்கிறார். புருஷனை ஏமாற்ற முடியுமா? பொண்டாட்டை ஏமாற்ற முடியுமா? பிள்ளைகளை ஏமாற்ற முடியுமா? ஏமாத்தினா என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு உலகம் காத்து கொடுக்குது இல்லையா? அப்ப தேவனையே ஏமாத்துகிறதா இருந்தால், ஆத்ம மனவாளனாகி இயேசு கிறிஸ்துவை ஏமாத்துகிறதா இருந்தால், இதோ விசேஷமாக நமக்கு என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்குமானா? நிச்சயமாகவே ஆசீர்வாதம் என்ன செய்யாது? கிடைக்கவே கிடைக்காது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்போ 41 சங்கீதம் சில வாசனங்களை வார்த்தைகளை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். 41 சங்கீதத்திலே வேதம் சொல்கிறது, நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த சங்கீதக்காரனாகிய தாவீதனுடைய வாழ்க்கையிலே அந்த அனுபவம் எப்படிப்பட்ட ஒரு அனுபவமாக இருக்கு பாருங்களேன். சிறுமை பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்ப சிறுமை பட்டவன் மீது நம்ம என்ன செய்ய வேண்டும்? சிந்தையால் வைக்க வேண்டும். நம்முடைய சபையிலே, நம்முடைய சமுதாயத்திலே எத்தனையோ பேருக்கு வசனங்களை அறியாமல் எத்தனையோ சிறுமைப்படுகிற ஜனங்களை பார்க்கிறோமே, கொத்து கொத்தாய் செத்து கொண்டிருக்கிறதே, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதே, அதற்காக நிற்கக்கூடிய ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். தீங்கு நாளில் என்ன செய்கிறார் என்றால், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வரும் பொழுது அவருக்கு என்னெல்லாம் கிடைக்குது பாருங்கள, தீங்குன்னு வந்துட்டா கர்த்தர் தான் அவனை விடுவிப்பார். தாவீது என்கிற பக்தனுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தது தெரியுங்களா? எத்தனை போராட்டங்கள் மகன் மூலமாய் வந்தது, மனைவி மூலமாய் வந்தது, மாமனார் மூலமாய் வந்தது, அந்நிய ராஜாக்கள் மூலமாய் வந்தது, ஜனங்கள் மூலமாய் வந்தது. அந்த நேரத்தெல்லாம் அவர் கர்த்தரை மீது இருக அவர் நம்பிக்கை வைத்தது நிமித்தமாய், தேவனுக்கு பயந்தது நிமித்தமாய், தாசன் என்று பெயரை பெற்றது நிமித்தமாய், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னது நிமித்தமாய் மாத்திரமல்ல, கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அவனை அந்த தீங்கு நாளிலிருந்து அவனை விடுவித்தார். 2 வசனத்தில் கர்த்தர் அவனை பாதுகாக்கிறார். கர்த்தர் அவனை என்ன செய்கிறார் என்றால் உயிரோடு கூட வைப்பார். பூமியிலே அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான். அவனுடைய சத்துருக்களுடைய இஷ்டத்திற்கு அவன் என்ன செய்யவில்லை என்றால் ஒப்பு கொடுக்கவே இல்லை. அந்த விரோதிங்க நினைச்சது, அந்த பகையாளி நினைச்சது, அந்த மோசக்காரர்கள் நினைத்தது நடந்ததா என்றால் நடக்கவே இல்லை. அந்த விரோதிகள் நினைத்தது, நம்ம சொன்னோம் இல்லையா, என் விரோதிகளா என்ன நினைக்கிறாங்க, என்ன எப்படா செத்து போயிடும் நினைக்கிறாங்க, நான் ஏன் இருக்கிறேன்னு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் நம்ம தாண்டி வந்திருப்போம். அதெல்லாம் தாண்டி எத்தனையோ காரியங்கள் வந்திருக்கும். தாவீது சொல்கிறார், சத்துருக்களுடைய இஷ்டத்திற்கு நீர் அவனை என்ன செய்யவில்லை, ஒப்பு கொடுக்கவில்லை. படுக்கையின் வந்துட்டா, வியாதியின் வந்துட்டா, அந்த இடத்துல கர்த்தர் தான் தாங்குகிறார். அந்த படுக்கையிலே முழுதுமாக மாற்ற, எப்ப சாவான் கீழே நம்ம படிக்கும் பொழுது, அந்த 5 வசனத்துல வாசிக்கும் பொழுது, அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும்,
இன்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாகவே என்னை என்ன செய்கிறார்கள் சொல்கிறார். என்னை பார்க்க வந்தா வஞ்சனையா தான் பேசுறான். அவனுடைய இருதயத்தில் என்ன என்ன இருக்கிறது? அக்கிரமத்தெல்லாம் சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் என்ன என்ன செய்கிறான்? தூற்றுகிறான். என் பகஞ்சர் எல்லாம் என் மேலே ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது. படுக்கையிலே கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். என்னுடைய பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என்னுடைய அப்பத்தை புசித்தவனும் மனுஷனும் என் மேலே என்ன செய்தான் என்றால் கொதிங்காலை தூக்கினான். எந்த அளவுக்கு அந்த சங்கீதக்காரனுடைய தாவீதனுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கு, நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்க கூடும், இல்லை இல்லாமல் இருக்கக்கூடும், அப்படி இது வரக்கூடும். எப்படி இருந்தாலும் நம்முடைய நம்பிக்கை யார் மீது மட்டும்தான் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் மீது இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கெடுப்பதற்கு ஒரு ரெண்டு காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். முதல் காரியமாக நம்மை தேவன் இதுவரைக்கும் நடத்திட்டு வந்தார், இனிமேலும் நடத்துவார். ரூத்தின் புத்தகம் 1:16 அந்த ரூத்தனுடைய தீர்மானங்களை பாருங்க. ரூத்தனுடைய வாழ்நாட்களிலே அவள் சுபபோகமாய் வாழ்ந்தது, இது யூத கோத்திரத்திலே அவளுக்கென்று ஒரு பெயரை பெற்றது. அந்த யூத கோத்திரத்திலே அந்த ரூத்தை திருமணம் செய்தது நிமித்தமாக போவாசும் இது தாவீது பிறந்தார் மாத்திரமல்லாமல் அந்த கோத்திரத்திலே நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று நாம் பார்க்க முடியும். அந்த அம்மா என்ன தீர்மானம் எடுத்தாங்க? நீங்களும் நானும் இன்றைக்கு என்ன தீர்மானத்தோடு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டதாக நாம் சுதந்திரிக்கிறோம் என்பதை நாம் வேதாகமத்திலிருந்து பார்க்கலாம். ரூத்தின் புத்தகம் 1:6 ரூத்தின் புத்தகம் ரூத்தின் புத்தகம் 1:16 ரூத்து என்கிற பெயருக்கு நட்பு அல்லது கூட்டுறவு சிநேகிதி என்கிற அர்த்தம். பெத்லகேம் தேசத்திலிருந்து பஞ்சம் உண்டாத நிமித்தமாக மோவாபுக்கு போனார்கள். போனதிலே நகோமியினுடைய இரண்டு பிள்ளைகளும் தன்னுடைய கணவனோடு அந்த தேசத்துக்கு போனார்கள். பஞ்சம் வந்ததுனால வேற எந்த குடும்பம் போன இந்த குடும்பம் தான் போயிருக்கிறது. போன இடத்திலே மோவாப் எப்படிப்பட்ட ஒரு தேசம் என்பது நமக்கு தெரியும். மோவாப் எப்படிப்பட்ட ஒரு சந்ததியாக வந்தது என்பதையும் நாம் வேதாகமத்திலே அறிந்திருக்கிறோம். அந்த போன இடத்திலே இரண்டு பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்ய வைக்கப்பட்டது. கொஞ்ச நாள் கழிந்து அந்த இரண்டு பிள்ளைகளும் இறந்து விட்டார்கள். இப்பொழுது நகோமியுடைய கணவரும் இறந்து விட்டார். நகோமியும் ஒரு விதவை, ரூத்தும் விதவையாக இருக்கிறார். தன்னுடைய குடும்பங்களை நடத்தும் பொழுது தேவனுடைய பக்தியை குறித்து, தேவனுடைய பயப்படுதலை குறித்து, தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை குறித்து, விசுவாசத்தை குறித்து, தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை யார் அறிந்திருக்கிறார் என்றால் நகோமி அறிந்திருக்கிறார். இப்பொழுது நகோமி என்ன சொல்கிறார் என்றால் மன்னிக்கவும், இப்பொழுது ரூத்து நகோமி இடத்தில் என்ன சொல்கிறார் என்றால், நான் உம்மை பின்பற்றாமல் விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன். நீ மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேற ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கணவர். பின் மாற்றம் அடையவில்லை, பின்பற்றுகிற ஒரு அருமையான ஊத்தகம். தேவனை சொன்ன அந்த விஷயத்தில் தேவனுடைய வசனத்தின் மீது நம்பிக்கை வைத்தது நிமித்தமாக, தேவனுக்கு பயந்தது நிமித்தமாக அந்த வார்த்தை அந்த அம்மா அண்டர்லைன் பண்ணி சொல்றாங்க, கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர். எனக்கு மோப் என்னுடைய ஜனம் அல்ல,
மோக விக்கிரக வழிபாடு நிற்கிறது, மோசமான ஒரு குணாதிசயத்தில் இருக்கிறது. அந்த ஓர்பால் என்பவள் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து இதை நகமியை விட்டு போனால் அவளுடைய பெயர் வரலாறிலே இல்லை. ஆனால் நகு ரூத்தனுடைய பெயர் அங்கு வரலாறிலே வருவதை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து இப்பொழுது சொன்னது நிமித்தமாய் அவளுடைய வாழ்நாட்களிலே 1 அதிகாரத்திலே கண்ணீரை பார்க்க முடியும், 2 அதிகாரத்திலே வேலையை பார்க்க முடியும், 3 அதிகாரத்திலே காத்திருக்கிறதை பார்க்க முடியும், 4 அதிகாரத்திலே அவளுக்கு திருமணம் நடத்தினதை நாம் பார்க்க முடியும். அந்த 2 அதிகாரம் 12 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது உன் செய்விக்கத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு என்ன செய்வாராக என்றால் கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த நிறைவான பலன் தேவனுடைய சட்டைகளுக்குள்ளாக வந்து விட்டோமா? உன்னதமானவரின் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான். லூர்தின் புத்தகம் 3:1 பின்பு அவள் மாமியாகிய நொகமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? இன்றைக்கு நீங்களும் நானும் புதிய ஏற்பாடலை வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் நம்முடைய ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றையும் எப்படி வாழ வேண்டும் என்றால் சுகமாய் வாழ வேண்டும். இங்கே வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் உலக ரீதியாய் வேலைக்கு போகிறோம், படிக்கிறோம், குடும்பங்களை கவனிக்கிறோம். அதே நேரத்தில் உங்களுக்கு ஆவிக்குரிய காரியம் அந்த தேவ பயம், அந்த தேவன் மீது நம்பிக்கை, அந்த தேவன் மீது விசுவாசம், அந்த தேவனுடைய வசனங்களை சார்ந்திருக்க வேண்டும். நாம இன்னும் அதிகமாய் தாழ்ந்திருந்தால் தேவன் எப்பேற்பட்ட தீமைகள் வந்தாலும் தீங்குகள் வந்தாலும் அவர் நிச்சயமாகவே நம்மளை விடுவிப்பார். வியாதி வந்தாலும் அதனை தாங்கிக் கொள்வார். வியாதி வந்தாலும் அந்த படுக்கை முழுவதுமாக அவர் மாற்றி போடுவார் என்பது சந்தேகம் இல்லை. நம்முடைய தேவன் மகா பெரியவராக இருக்கிறார். உண்மையாயிருந்தால் நம்ம பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற முடியும். தொடர்ந்து ரூத்தின் புத்தகம் 3 அதனுடைய 11 வசனத்தில் இப்பொழுதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள் அறிந்திருக்கிறார்கள். ரூத்தின் புத்தகம் 4 ரூத்தின் புத்தகம் 4:16 ரூத்தின் புத்தகம் 4:16 நகோமி அந்த பிள்ளை எடுத்து தன்னுடைய மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். அப்புறம் நீங்க 20-22 இங்க படிச்சீங்கன்னா தாவீதை பெற்றான் என்று நாம் அங்கு நிறைவு செய்வதை நம் வேதாகத்தில் நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நாம் தேவனுக்கு பயந்தால் நல்ல குணமுள்ளவளாய் இருந்தால் ஊரெல்லாம் சொல்லுகிற அளவுக்கு, சபையெல்லாம் சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய கணம் அதிகமாய் பெருக வேண்டும். ஒரு காலத்தில் அந்தகாரமான இருளில் இருந்தோம், இப்பொழுது ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு புதிய ஏற்பாடில் ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகி நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார், பாவம் மன்னிப்பை கொடுத்திருக்கிறார், பரலோகத்திற்கு போகக்கூடியதான பாதையினை நமக்கு காண்பித்துக் கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை கொடுத்திருக்கிறார், நிறைய கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் மூலமாய் நமக்கு அநேக நன்மைகளை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு அநேக நன்மைகளை கொடுத்திருக்கிறார். 2வதாக ஒரு வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். 2வது, நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுக்காத அளவுக்கு பின்மாற்றம் அடைந்தால் எடுத்ததான தீர்மானத்திலே நம்மை விட்டுவிட்டால் ஆசீர்வாதம்லாம் போயிடும். எவ்வளவு சம்பாதித்தாலும் பொத்தலான பைக்கு போயிட்டு இருக்கோம், அதை நிச்சயமா நீங்க உணர்ந்திருப்பீங்க, அது உங்களுக்கு நிச்சயமாகவே தெரியும். தேவனுக்கு பயப்படுங்க. 2வது, நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், யோபின் புத்தகம் 2:6 யோபின் புத்தகம் 2:6 அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆயிலும் அவன் மாத்திரம் தப்பவில்லை என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை பாதித்தான். இவர் எப்பேற்பட்டவர்? அந்த தேசத்திலே தேவனுக்கு பயப்படுகிற பொல்லாப்பு விழுகிறவர். பிள்ளைங்கன்னா இருக்கிறாங்க, 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள் சொன்னவரு. அதை யோபின் புத்தகம் 42 படிக்கும் பொழுது இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய சில பெலவீனங்கள் கொண்டா வந்தாலும் பிசாசை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவனை காலின் கீழ் போட்டு நசுக்குவதற்கு
தேவன் எல்லா நன்மையும் நமக்கு பாராட்டி இருக்கிறார். நாம் ஒருபோதும் பிசாசுக்கு கீழ்ப்படிந்து விடாமல் பிசாசுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்வானது தேவன் ஆசீர்வாதமாக நடத்துவார் என்பது சந்தேகம் இல்லை. தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். 24:4 வாசித்து நிறைவு செய்வோம். 24:4-5 கைகளிலே சுத்தம் உள்ளவன், இருதயத்திலே மாசு இல்லாதவனுமாய் இருந்து தன்னுடைய வாழ்க்கையை மாயைக்கு ஒப்பு கொடுக்காமல் கபடாய் ஆணை இடாமலும் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். யாருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது? கையில சுத்தம் இருக்க வேண்டும், இருதயத்திலே ரொம்ப 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 சுத்தமா இருக்க வேண்டும், மாசு இல்லாதவனா இருக்க வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையை எதற்கு ஒப்புக் கொடுக்க கூடாது என்றால் மாயைக்கு, தப்பான ஒரு வாழ்க்கைக்கு, உலக வாழ்க்கைக்கு, இச்சையான வாழ்க்கைக்கு, இழிவான ஒரு வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்காமல் இருந்தால் அவன் நமக்கு என்ன செய்கிறார் என்றால் அவன்தான் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான் என்பதே. தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்கிற தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டோம். தொடர்ந்து தேவனுக்கு பயப்படுவோம், நம்பிக்கை வைப்போம், உண்மையாய் நடந்து கொள்வோம். தேவனிடத்திலிருந்து பரிபூர்ணமான எல்லா நன்மைகளும் சுதந்திருப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். யாவரும் எடுத்து நிற்போம், ஒரு பாடலை ஒன்று பாடுவோம். நம் யாவரும் எழுந்து நின்று பாடலை ஒன்று பாடுவோம். ஜெயம் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம் என்ற பாடலை நாம் பாடுவோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் போற்றி போற்றி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் போற்றி போற்றி துதிப்பே. எங்கும் ஓடி ஓடி சொல்லவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லவே. ஜீவிக்கின்றார் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அழைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அழைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். பொது மனிதனாக மாற்றினார், பொது மனிதனாக மாற்றினார். விடுதலை வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம். நம் யாவரும் தலையில் நம் தாழ்த்தி புதிய ஏற்பாட்டிலும் நமக்கு வேதம் விதமாக சொல்லியிருக்கிறது. நான் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே